வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய சுவாரஸ்யமான பகுதி என்ன அப்படின்னா, யூ ஆர் யுவர் ரிஃப்ளெக்ஷன். நீங்க உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட பிரதிபலிப்பு. இதை உணர்த்துறதுக்காக ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒரு அலுவலகத்துல நடக்குது. என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு நாள் காலையில அந்த அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய எல்லா நபர்களும் வராங்க. அவங்க வந்த உடனே முன்னாடி வாசல்லையே ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் பாக்குறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, நேத்து வரைக்கும் உங்களை யாரெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்களோ, நேத்து வரைக்கும் உங்களோட வளர்ச்சி பாதைய வெற்றி பாதைய தடுத்து நிறுத்தின அந்த நபர் நம்மளோட கம்பெனியோட வளர்ச்சி பாதைக்கு முட்டுக்கட்டையா இருந்த அந்த நபர் இன்னைக்கு இறந்துட்டாங்க. இரங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இத பார்த்த உடனே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேர்த்தோட எண்ணத்துல ஒரு நபர் வராரு. அதே மாதிரி எல்லாருமே சில நிமிஷங்கள்ல சந்தோஷமாயிராங்க. சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு முட்டுக்கட்டையா இருந்த ஒரு நபர், நம்மளோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்த ஒரு நபர் இறந்துட்டாங்கல்ல, இனிமே எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா அந்த இரங்கலுக்கு கிளம்புறாங்க. பாருங்க, அப்படி எல்லாரும் மேல போன உடனே செக்யூரிட்டி எல்லாம் வந்து அவங்களை தடுக்கிறாங்க. இருங்க, பொறுமையா இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம், வேகமா போய் அந்த நபர் யாருன்னு பாத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க எல்லாருமே வேகமா நகரும் போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த சவப்பெட்டி வச்சிருக்காங்க. அங்க பக்கத்துல போக 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 ஒவ்வொருத்தங்க முகமா மாறுது. என்ன அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில அவங்க அவங்கள அவங்களையே பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. அந்த கண்ணாடி கீழே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க மட்டுமே தான் உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்க முடியும், உங்களோட எண்ணங்கள் மட்டும்தான் உங்களை தடுக்க முடியும், நீங்க வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, யூ ஆர் யூனிக் அப்படின்னு எழுதியிருக்கு. இத பார்த்த உடனே நிறைய பேர் அதிர்ச்சி அடைறாங்க. நிறைய பேர்த்துக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஒரு சில பேருக்கு அவங்க செய்த தவறுகள் அவங்க கண்ணு முன்னாடி அப்படி பிம்பம் மாதிரி வந்து நிக்குது. இத பார்த்துட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து நகர்றாங்க. இப்போ அந்த கம்பெனியோட ஓனர் அங்க வராரு. வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக நாங்க பண்ண ஒரு சின்ன வேலை, உங்களை மாத்துறதுக்காக நாங்க எடுத்த ஒரு சின்ன முயற்சி, இது யாரையாவது மனதளவுல வருத்தப்பட வச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இது உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக நாங்க எடுத்த ஸ்டெப்பு கிடையாது, இது நீங்க உங்களை உணரணும் அப்படின்றதுக்காக நாங்க எடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தினந்தினம் நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம வேலையாக இருக்கட்டும், நமக்கு இதுதான் நடக்கணும், என் நாள் இப்படித்தான் இருக்கும், என்னோட வேலை இப்படித்தான் இருக்கும், இல்ல இதை நான் செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நாம தான் முடிவு செய்யறோம். நம்ம எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கப்படுகிறதோ அதனோட சாயல்ல தான் நம்மளோட வெற்றிக்கான வளர்ச்சியும் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நாம ஸ்ட்ராங்கா இருக்கமோ, எந்த அளவுக்கு கோல் ஓரியன்டா இருக்கமோ, அந்த அளவுக்கு நம்மளோட சக்சஸ் நம்மளால ஈஸியா ரீச் பண்ண முடியும். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.